ஹலோ எவ்ரிவான் வணக்கம் வெல்கம் டு யர் ஃபேவரட் சேனல் கார்டனிங் டயரி இது உங்கள் ஃப்ரெண்ட் நிமி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து ஈஸியாக வளர்க்கக்கூடிய ரோஸ் அதாவது பிகினர்ஸ்னாலும் சரி புதுசா ரோஸ் வளர்க்குறவங்க இல்லாட்டி பாஸ்டில் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து ரோஸ் அணி வளர்க்க வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சவங்க ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்காகவும் இந்த வீடியோ ஸோ இது வந்து இந்த ரோசஸ் நான் இந்த வீடியோ சீக்வென்ஸில் காமிக்கிற ரோசஸ் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வள வளர்த்து எடுக்கலாம் ஜென்ரல் கேர் கொடுத்தா போதும் ஆர் கைண்ட் ஆஃப் ஹார்டி ரோஸஸ் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் ரொம்ப ஈஸியாக காமனாக அவைலபிளாக இருக்கக்கூடிய ரோஸஸும் கூட ஸோ நாட் ஜஸ்ட் ஈஸிலி க்ரோயிங் பட் ஆல்சோ ஈஸிலி அவைலபிள் இன் நர்சரிஸ் ஆல்சோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரோஸஸ் எல்லாமே என்னோடய கார்டனில் நான் வளர்த்த ரோஸு லாஸ்ட் த்ரீ டு ஃபோர் இயர்ஸாக நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் ஐ ஸ்டில் ஹாவ் தெம் ஸோ அதை பற்றி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இல்லாட்டி நான் வந்து கூகுளில் போய் ரிசர்ச் பண்ணி ஜஸ்ட் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வந்து காமிக்கிற ரோஸஸ் இல்லை ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நல்லா தெரிஞ்ச பன்னீர் ரோஸ் நம்ம நாட்டு ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது எட்வர்ட் ரோஸ் அந்த ஓல்ட் ரோஸ் கேட்டகரியில் வரக்கூடியது நல்ல ஃப்ரேக்ரண்ட்டாக இருக்கும் ஹார்டி ரோஸ் ரொம்ப டாலாக வளரும் நம்ம தரையில் நட்டு வளர்த்தோம் அப்படின்னா நான் எனக்கு கிடைச்சது வந்து பட்டட் கிராஃப்டட் ரோஸ் தான் நர்சரியிலேருந்து வாங்கினேன் இது ஸ்டெம் கட்டிங்கில் கிடையாது இது உங்கள் பக்கத்து வீட்டில் இல்லை நியூ பிளேஸ் இஃப் சம்படி ஹாஸ் இட் ஸ்டெம் எடுத்து நம்ம ஈஸியாக ஒரு ரெண்டு மூணு ஸ்டெம் வைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சக்ஸஸ் ரேட் கிடைக்கும் அந்த ஸ்டெம்லருந்து ஈஸியாக ரூட் பண்ணி வளர்த்து எடுக்கலாம் அப்படி இல்லாட்டி கூட நீங்கள் நர்சரியில் கேட்டு வாங்கிக்கலாம் இந்த வீடியோவில் இந்த மாதிரி நம்ம ரெண்டு மூணு பேசிக் கண்ட்ரி வெரைட்டி ரோஸஸ் நம்ம பார்ப்போம் இது என்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஆல்மோஸ்ட் மெனி ஆஃப் தேம் ஆர் கிராஃப்டட் சிலது மட்டும்தான் ஓன் ரூட்டில் வளரக்கூடிய பிளான்ஸ் இது நல்லா கேர் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக வைல்டாக வளரும் ஆக்சுவலி கிரவுண்டில் நட்டு விட்டோம் அப்படின்னா நிறைய பிரான்ச்சஸோட டாலாக வளரக்கூடிய வெரைட்டி வித் பிளென்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் அதுவும் ஃப்ரேக்ரண்ட் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பி எல்லாம் பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் வரும் ஸோ தேட் இஸ் அ பியூட்டிஃபுல் ரோஸ் டு க்ரோ இது வந்து ஒரு பீரியடுக்கு அப்புறமா இன் இன்பிட்வீன் டார்மென்சி இது அப்படின்ல நிறைய ரோஸஸ் அந்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப வளர்ச்சியும் இருக்காது பூக்கமும் செய்யாது அதை நம்ம அப்படியே விட்டுறணும் இட்ஸ் மோர் லைக் எ ரெஸ்டிங் டைம் ஃபார் தெம் டு கம் பேக் அகேன் அப்போ அந்த டைமில் நம்ம ஹெட் பண்ணி விட்டாலும் அது வந்து புதுசாக வளரக்கூடிய ஸ்டெம்ஸில் வந்து மொட்டு வராது அது ஒரு பீரியடில் மட்டும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ தேட் இஸ் வெரி நார்மல் ஃபார் எனி ரோஸஸ் இன்க்ளூடிங் ஆர் தேசி ரோஸ் அதாவது நம்ம நாட் ரோஸ் வெரைட்டிலேயும் கூட அது ரோஸோட ஒரு ஹேபிட் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த ரோஸும் இன்னொரு காமன் ரோஸ் தான் இதுவும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இது அந்த டெமாஸ்க் குரூப்பில் வரக்கூடிய கிளாஸிஃபிகேஷனில் வரக்கூடிய ரோஸ் இதில் ரொம்ப சன்லைட் இருந்தனால இதோட ட்ரூ கலர் கரெக்டாக நமக்கு தெரியல இது டெம்பரேச்சர் கேத்தாப்பில் கலர் கொஞ்சம் மாறும் ஆக்சுவல் கலர் ரொம்ப டார்க்காக இன்டென்ஸ் பிங்க் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு டார்க் பிங்க் கொஞ்சம் சகப்பும் அதில் சேர்ந்துருக்கும் அண்ட் ரொம்ப ஹை டெம்பரேச்சர் அந்த டைமில் சம்மர் அந்த டைமில் பீக் சம்மரில் அந்த கலர் கொஞ்சம் ஃபேட் ஆகி ஒரு லைட் பிங்க் மாதிரி இருக்கும் இது பாருங்கள் இது நான் ஏப்ரல் டைமில் எடுத்த வீடியோ கிளிப் அப்போ இந்த ரோஸோட கலர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இதோட வேறையும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் நான் காமிக்கிறேன் அப்போ உங்களுக்கு புரியும் இதுவும் ஒரு ஃப்ரேக்ரண்ட் ரோஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த பன்னீர் ரோஸ் மாதிரி இதுவும் அதே கேட்டகரியில் வரக்கூடியது தான் அப்போது அதுக்கு என்ன கேர் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் கொடுக்க கொடுக்கணும் அண்ட் இந்த குரூப்பில் வரக்கூடிய ரோஸஸ் எல்லாமே வந்து முள் இருக்கும் லீவ்ஸ்லேயும் முள் இருக்கும் அந்த ஸ்டெம்ஸ்லேயும் முள் இருக்கும் தோனி ரோஸ் இந்த ரோஸ் பார்த்தீங்களா எவ்வளோ டாலாக இருக்குது இதை நான் பாட்டில் தான் வச்சுருக்கிறேன் கிரவுண்டில் வச்சோம் அப்படின்னா இதை விட வைல்டாக வளரும் கிரவுண்டில் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல ஸ்பேஸ் இருக்கிற இடம் ரொம்ப சன்லைட் கிடைக்கிற இடம் அதில் பார்த்து வைங்க ஃபுல் சன்லைட் அண்ட் இது எந்த டெம்பரேச்சர்னாலும் சரி இதெல்லாம் ஈ ஈஸிலி டெசர்ட்லெலாம் வளர்க்குறாங்க எஸ்பெஷலி இன் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் ஃபார் ரோஸ் ஆயில் அப்போது தே ஆர் ஓகே டு க்ரோ இன் ஹை டெம்பரேச்சர் ஆல்சோ ஸோ பீப்புள் இன் சென்னை அந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்க ஃபார்ட்டி டிகிரிஸ் அந்த மாதிரி ஹீட்லாம் இருக்கிறவங்க எல்லாம் இந்த ரோஸ் எல்லாம் கவலை இல்லாமல் தாராளமாக வளர்க்கலாம் மூணாவதாக உள்ள ரோஸும் இதே குரூப்பில் வரக்கூடியது தான் இது கேலிக்காவா டெமாஸ்கா அப்படின்னு தெரியல இது அந்த ரெண்டு ரோஸை விட நல்ல ஃப்ரேக்ரண்டாக இருக்கும் இது வந்து கலர் கொஞ்சம் ஃபேட் கொஞ்சம் ஒரு வைலட் ஷேட் இது பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் பேபி பிங்க் ரெட்டும் கிடையாது ஒரு மாவே கலர் இந்த ஃபோட்டோவில் நான் மூணு ரோஸையும் சேர்த்து வச்சுருக்கிறேன் அப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அப்படின்றதுக்காக நம்ம நார்மல் பன்னீர் ரோஸ் நல்ல பேபி பிங்க் லைட் பிங்காக இருக்கும் அந்த டமாஸ்க் வந்து ஒரு ரெட்டிஷ் பிங்காக இருக்கும் நான் மூணாவது காட்டினது கொஞ்சம் ஒரு வயலட் ஷேட் அது கூட மிக்ஸ் ஆகி வரும் ஸோ இந்த மூணு கண்ட்ரி டைப் அதே கேட்டகரியில் வரக்கூடிய ரோஸஸ் நான் வளர்க்குறேன் ஈஸி டு க்ரோ வெரி ஹார்டி ஹை டெம்பரேச்சர்க்கெல்லாம் ரொம்ப சூட்டபிள் மீலி பர்க்ஸ் அந்த மாதிரி பிரச்சனைலாம் ரொம்ப இல்லை பேசிக் ஃபங்கஸ் வந்திருக்கு அந்த ப்ரவுன் ஸ்பாட் பிகாஸ் ஆஃப் ஓவர் மாய்ச்சர் மற்றபடி தே ஆர் வெரி ஈஸி டு க்ரோ ஃபார் பிகினர்ஸ் ஆர் ஃபார் எனிபடி ஓகே தே ஆர் பியூட்டிஃபுல் ரோஸஸ் அடுத்து இந்த கேட்டகரியில் வரக்கூடியது வந்து செவன் டே ரோஸ் இதுவும் நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேர் கிட்டே இருக்கலாம் இல்லாட்டா கண்டிப்பாக கேட்டு வாங்கி வழங்க திஸ் இஸ் ஆல்சோ ஈஸி டு க்ரோ சூட்டபுள் ஃபார் ஹை டெம்ப்ரேச்சர் அண்ட் கிரவுண்டில் வச்சோம் அப்படின்னா நல்ல விரிஞ்சு பெரிய ஸ்ரப்பாக வளரும் சிக்ஸ் ஃபீட் ஹைட்டு கூட இது போகலாம் நிறைய பூக்கும் த்ரூ அவுட் த இயர் பூக்கும் இதுக்கும் அந்த டார்மென்சி பிஹேவியர் உண்டு இடையில நம்ம என்ன தான் பண்ணாலும் தி டோன்ட் ஜஸ்ட் ரெஸ்பாண்ட் அப்போது அதை அப்படியே வாட்டர் மட்டும் விட்டுட்டு விட்டுறணும் அண்ட் தென் தே வில் கம் பேக் இன் சம் டைம் தட் இஸ் வெரி நார்மல் ஃபார் ரோஸஸ் அட் சம் பீரியட் ஆஃப் டைம் எல்லா ரோஸும் ஒரே டைமில் டார்மன்சிக்கு போகும் இல்லை இட்ஸ் வெரி நார்மல் இன் லில்லீஸ்லலாம் இது நடக்கும் ஸோ அதே கேரக்டரிஸ்டிக் தான் ரோஸஸ்லேயும் இது நான் ரீசண்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு விஷயம் செவன்டே ரோஸ் வந்து நம்ம டெமாஸ்க் ரோஸ் ஆர் எட்வர்ட் ரோஸ் மாதிரி ரொம்ப ஃப்ரேக்ரன்ட் கிடையாது இந்த ரோஸ் அந்த ஓல்ட் டீ ரோஸ் கேட்டகரியில் வர்றதுனால இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் மைல்ட் வித்தியாசமான ஃப்ரேக்ரன்ஸ் ஆனால் அந்த கலர் ஆஃப் ஃப்ளவர் அது எந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது அந்த கலர்ஸை படில் இருந்து பூ விரிஞ்சு அது வாடுற வரைக்கும் உள்ள அந்த ஸ்டேஜ் இல்லை உள்ள கலர்ஸ் எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருக்கும் அண்ட் இதோட ஃப்ளவர் பெட்டில் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் எல்லாம் கூட ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நம்ம நார்மல் ரோஸஸை விட ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பியூட்டிஃபுல் ரோஸ் டு க்ரோ எல்லா நர்சரிலேயும் ஈஸி அவைலபிளாக இருக்கும் அதுதான் ஸ்டெம் கட்டிங்ஸில் இருந்து வளர்த்துருப்பாங்க இல்லை பட்டடாக இருக்கலாம் எதுனாலும் சரி திஸ் இஸ் ஆல்சோ அனதர் ரோஸ் டு கன்சிடர் அப்போ நம்ம நாலு ரோஸ் பார்த்துருக்கோம் இது வரைக்கும் அடுத்தது காஷ்மீரி ரோஸ் இந்த காஷ்மீரி ரோஸோட வீடியோ கிளிப்பில் ஃபோட்டோஸ்லாம் இருக்குது இது ஒரு மைல்ட் ஃப்ரேக்ரண்ட் ஷ்ரப் ரோஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் மைல்ட் ஃப்ரேக்ரன்ஸ் கொத்து கொத்தாக பூக்கும் சம்மரில் கூட நிறையவே பூக்கும் அகேன் ஈஸி டு க்ரோ எல்லா நர்சரியிலேயும் காமனாக ஈஸியாக கிடைக்கும் நம்ம பேர் சொல்லியே கேட்டு வாங்கிக்கலாம் ஸோ கிடச்சா கண்டிப்பாக க்ரோ இட் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ போலியாந்த ரோஸ் ஈஸியாக கிடைக்கக்கூடியது ஃப்ரேக்ரன்ஸ் கிடையாது நர்சரியில் இது சைனா ரோஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சில இடத்துல அண்ட் த்ரூ அவுட் தி இயர் பூக்கம் இதுக்கு வந்து டைபேக் டிசீஸ் கொஞ்சம் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் பவர் கம்மி பட் ஈஸி டு க்ரோ ரோஸ் எப்போவுமே ஃப்ளவர் கிடச்சிட்டே இருக்கும் ஸோ தட் இஸ் அ குட் சாய்ஸ் ஆஸ் வெல் இஃப் யூ வாண்ட் அதுக்கப்புறமா சம்மர் ஸ்னோ சம்மர் ஸ்னோ வந்து இந்த ஸ்னோ ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ் பியூர் ஒயிட் ஃப்ளவர்ஸ் பஞ்சாக பூக்கக்கூடியது ஃப்ளோரிபண்டா குரூப்பில் வரக்கூடிய ரோஸ் வெரி மைல்ட் ஃப்ரேக்ரன்ஸ் த்ரூ அவுட் தி இயர் பூக்கும் எல்லா நர்சரியிலேயும் எப்போவுமே இருக்கும் அண்ட் இதை நம்ம பாட்டில் வச்சாலும் சரி கிரவுண்டில் வச்சாலும் சரி ரொம்ப நல்லாவே வளரும் பேசிக் பவுட்ரி சாரி நாட் பவுட்ரி மில்லியும் அந்த ப்ரௌன் ஸ்பாட் ப்ராப்ளம் மட்டும்தான் எனக்கு இதில் வந்துட்டுருக்கு அதர்வைஸ் இட்ஸ் எ வெரி குட் ரோஸ் டு க்ரோ சமஸ் நான் வந்து எல்லா நர்சரியிலேயும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் நீங்கள் கூட வாங்கிக்கலாம் ஹாட் டெம்பரேச்சருக்கும் இது சூட்டபிள் தான் திஸ் ஒன் இஸ் அ நாட் ரோஸ் த கண்ட்ரி ரோஸ் பேர் தெரியலை ஸ்டெம் கட்டிங்லேருந்து நான் வளர்த்தேன் வெரி மைல்ட் ஃப்ரேக்ரன்ஸ் நிறைய பூக்கும் வெரி ஃபேடட் பிங்க் வித் ஒயிட் கலர் இது வரைக்கும் ஏழு ரோஸ் பார்த்துருக்கோம் அடுத்ததை பார்க்குறது வந்து நாட் ரோஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இங்கே இட்ஸ் அ எலெக்ட்ரிக் பிங்க் ஹாட் பிங்க் வைப்ரண்ட் பிங்க் அப்படின்னு கூட சொல்லலாம் இட்ஸ் அ ஃப்ளோரிபண்டா டைப் ஷ்ரப் ரோஸ் பியூட்டிஃபுல் கலர் ஃபுல் சனில் இருக்கும்போது அதோட லீவ்ஸ் கூட அந்த டார்க் ரெட் கலர் வித் அட் நல்ல பிரைட் பிங்க் அந்த ரோஸ் வந்து ஒரு நல்ல லுக் கொடுக்கும் அண்ட் அவுட் த இயர் பூக்கும் நீங்கள் ஃபுல் சன்லைட்டில் வச்சு வளர்த்திங்க அப்படின்னா ரோஸஸ் டஸ் நாட் டிஸ்அப்பாயிண்ட் யூ தே நீட் ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் மினிமம் சன்லைட் ஓகே இது என்னோடய அடுத்த ஃபேவரட் செடக்ஷன் ரோஸ் ரோஸ் கலெக்ஷனில் கூட இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் அந்த பூவும் அந்த லீவ்ஸ் ரெண்டுமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பெரிய பெரிய லீவ்ஸ் ஃப்ளோரிபண்டா ரோஸ் ஷ்ரப் கேரக்டர் ஸோ இது கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இதுவும் ஈஸியாக கிடைக்கும் தென் கோஸ்டர் இது ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறது இல்லை ஆனால் ஈஸி டு க்ரோ ரொம்ப கேர் பண்ண வேண்டாம் இது வந்து போலியாந்தா ஃபேமிலியில் வரக்கூடிய ரோஸ் நிறைய பூக்கும் ஃபுல் சனில் இருக்கும்போது அந்த பியூர் ஒயிட் அண்ட் ஒயிட் வித் லிட்டில் பிட் ஆஃப் பிங்க் இந்த பால் ஷேப் ஃப்ளவர்ஸ் ரொம்பவே அழகாக இருக்கும் கார்டனில் பாட்லேயும் வளர்க்கலாம் கிரவுண்ட்லேயும் வளர்க்கலாம் இதுவும் என்னோடய ரோஸ் கலெக்ஷனில் நான் போட்டிருக்கேன் டீட்டெயில்ஸ் வேணும்னா அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த வீடியோட எண்டில் அந்த ப்ளேலிஸ்ட் நான் லிங்க் பண்ணுறேன் அப்போது ரோஸ் கலெக்ஷனில் இருக்கிற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஒயிட் கோஸ்டர் இஸ் ஆல்சோ அண்ட் அந்த சாய்ஸ் அப்புறம் நான் எல்லோரோட ஃபேவரேட் வந்து ஃபேரி ரோஸ் இதே கடைசியில் போட்டிருக்கேன் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறதில்லை எல்லா நர்சரியிலேயும் வராது ஸோ கிடச்சி அப்படின்னா ஈஸி டு க்ரோ நல்ல ஃப்ரேக்ரெண்ட்டாக வித்தியாசமாக கொத்து கொத்தா பூக்கக்கூடிய ரோஸ் ஸோ தேட் இஸ் ஃபேவரி ரோஸ் இது என்னொரு ஃப்ளோரிபண்டா ரோஸ் இது லாவா கிளட் அப்படின்னு சொல்லுவாங்க ரெட் ஃப்ளவர்ஸ் பியூட்டிஃபுல் டார்க் ரெட் ஃப்ளவர்ஸ் கப் ஷேப்பில் இருக்கும் இந்த மாதிரி கொத்து கொத்தா பூக்கும் சம்மர் ஸ்னோ பன்னீர் ரோஸ் மாதிரி ஈஸியாக கிடைக்கிறதில்ல பட் ஆனால் எப்போவுமே அட்லீஸ்ட் இன் தமிழ்நாடு அண்ட் கேரளா ஈஸியாக கிடைக்கக்கூடிய ரோஸ் தான் இது நர்சரி பர்சனுக்கு வந்து இதோட பேர் தெரியாது நீங்கள் பூ காமிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியலாம் இல்லாட்டி கூட நீங்கள் நர்சரியில் இந்த மாதிரி ஒரு பூ விரிஞ்சிருந்தால் கூட நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் இலை வந்து குட்டி குட்டியாக உருண்டையாக இருக்கும் ரொம்ப ஃப்ரேக்ரன்ஸ் கிடையாது கலர் வந்து டார்க் ரெட் இந்த கப் ஷேப்பாக இருக்கும் அதை வச்சு நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் நல்ல டாலாக வளரும் ஃபைவ் ஃபீட் அந்த மாதிரி ஹைட்டாக போகக்கூடியது ஸ்ரப் பிஹேவியர் இது கிடச்சினா கூட நீங்கள் வாங்கி வளர்க்கலாம் நீங்கள் இப்போ பார்க்குற ரோஸ் வந்து ஒரு த்ரீ இயர் ஓல்ட் இந்த மாதிரி பாருங்கள் ரொம்ப பெருசாக நிறைய பிரான்ச்சஸோட வளர்ந்துருக்கு மில்லி வரலாம் அண்ட் ப்ரௌன் ஸ்பாட் டிசீஸ் வரலாம் பட் நெவர் தலெஸ் பேசிக் கேர் அண்ட் மெனியூரிங் வாட்டரிங் கொடுத்தோம் அப்படின்னா தே வில் பர்ஃபார்ம் வெரி வெல் இதுவும் ஃபுல் சனில் இருக்குது இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள் ஸோ தேட் இஸ் ஆல்சோ அ ரோஸ் டு கன்சிடர் ஃபார் பிகினர்ஸ் லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம் இனி ஒரு குரூப் இருக்குது இது மினி ஃப்ளோராவில் உள்ள ஒரு வெரைட்டி இதில் ஒரு மூணு நாலு கலர்ஸ் வரும் அண்ட் இதுவும் ஈஸியாக வளர்க்கக்கூடியது இந்த மாதிரி ஸ்டெம்மோட எண்டில் பஞ்சா பூக்கும் ஃப்ளவர் சைஸ் சின்னதாக இருக்கும் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்காது ஆனால் இந்த மாதிரி பூத்து இருக்கும்போது செடி நிறைய பூ இருந்த மாதிரி இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் த்ரூ அவுட் த இயர் பூக்கும் இதை ஸ்ப்ரே ரோஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதர்வைஸ் மினி ஃப்ளோரா ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெம்லையும் ஃப்ளவர் ஸ்டாக்கில் கொத்தா பூ இருந்து இருக்கும் அப்போ இதை வந்து நீள ஸ்டெம்மாக கட் பண்ணி பொக்கைக்கு யூஸ் பண்ணுவாங்க அதனால தான் அதை ஸ்ப்ரே ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட பேசிக் கலர்ஸ் வந்து இந்த பிரைட் ஆரஞ்ச் அப்புறமா எல்லோ ஒரு டபுள் ஷேடட் ரெட் அண்ட் பிங்க் ரெண்டும் கலந்து வரும் அதுக்கப்புறமா டார்க் ரெட் வித் ஒயிட் ரிவர்ஸ் அப்படின்னா அந்த பெட்டலோட பேக் சைட் ஒயிட்டாக இருக்கும் பூ வந்து உள்பாகம் வந்து ரெட் டார்க் ரெட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபோர் ஃபைவ் வெரைட்டிஸ் என்கிட்ட இருக்குது இதுவும் நான் எப்போவுமே நர்சரியில் அடிக்கடி பார்ப்பேன் வாங்கும் இவ்வளோ பெருசாக இருக்காது நம்ம க்ரோ பண்ணி எடுக்கிறது தான் ஸோ மினி ஃப்ளோரா இஸ் ஆல்சோ அ குட் சாய்ஸ் அப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த நிறைய வெரைட்டி ரோஸ் பார்த்தோம் டிஃப்ரெண்ட் குரூப்ஸில் இருந்து கிளாஸிஃபிகேஷனில் இருந்து ஃப்ரேக்ரண்ட் நான் ஃப்ரேக்ரண்ட் ரோசஸ் ஈஸியாக வளர்க்கக்கூடியது நம்ம பார்த்தோம் தீஸ் ஆர் மை பர்சனல் சாய்ஸஸ் உங்ககிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கலாம் Uh, I hope you like this video. Do like and comment below. friends the video share So that's all. In this video, we will meet on another interesting uh, video with a good topic. Happy gardening, everybody. Take care. Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye bye, everyone.